வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், நம்ம சேனலில் லிங்க் இருக்கும், போய் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நண்பர்களே, நான் வந்து ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்ட 20 ஹிந்தி வாக்கியங்கள் தான். நான் 2009 வந்து பாம்பே வந்துட்டேன் ஃபஸ்ட் டைம். வந்து இப்போ 15 வருஷம் ஆச்சு. ஸோ ஆரம்பத்தில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 1 வீக்கில் வந்து இந்த 20 வாக்கியங்கள் தான் நான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக எனக்கு இந்த வாக்கியங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய அவசியம், நான் பட்ட அவஸ்தைகள் அதன் அவசியம், அதை தான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ வாங்க நண்பர்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம பரஸ்பரம் நல்லா விசாரிக்கணும். நம்ம யாரை ஆஃபீஸ்லேயே நிறையா பேரை பார்ப்போம், ஃபேக்ட்ரியில் பார்ப்போம். நம்ம கற்றுக்கிட வேண்டிய ஃபஸ்ட்டு வாக்கியம் இதுதான், நீங்கள் எப்படி இருக்கீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, ஆப் கைசே ஹை, சரிங்களா? நம்ம நேருக்கு நேர் பார்ப்போம், நம்மளால் ஹிந்தி பேச முடியாட்டிலும் நம்ம இந்த ஒரு வார்த்தை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இதை தான் சொல்லுவோம். யாராக இருந்தாலும் தமிழ்லேயே அதுதானே சொல்ல போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த தான் ஃபஸ்ட் நம்ம கற்றுக்கணும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆப் கைசே ஹை, அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்கிறாய், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதுக்கு இன்னொரு வாக்கியம் இருக்குது, க்யா ஹால் ஹை, க்யா ஹால் ஹை, அப்படின்னாலும் நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஆப் கைசே ஹை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா க்யா ஹால் ஹை அப்படி சொன்னாலும் நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து பதில் பாருங்கள், நான் நலமாக இருக்கிறேன், நான் நலமாக இருக்கிறேன். மை டீக் ஹூ, மை டீக் ஹூ, அப்படின்னா நான் நல்லா இருக்கேங்க, சரிங்களா? இதை சொல்லிட்டோம்னாலே நம்ம ஒருத்தருக்கே ஒருத்தரை பார்க்கும்போது இதை தான் ஃபஸ்ட்டு வந்து கேட்க போகிறோம். பதிலுக்கு அவங்களுக்கு இந்த பதிலை சொல்ல போகிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பதிலுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும்ல. ஸோ நீங்கள் நலமா, அதுக்கு ஹிந்தியில் பாருங்கள், க்யா ஆப் டீக்கே, க்யா ஆப் டீக் ஹை, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? விருந்தோம்பல் முடிஞ்சு போச்சு, நலம் விசாரிக்கிறது வந்து நம்ம முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டு வாக்கியங்கள் தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து புதுசாக ஒரு நம்ம ஆஃபீஸ்லேயோ ஃபேக்ட்ரியோ எங்கேயோ பார்க்குறவங்ககிட்ட பேசி சமாளிச்சிடலாம். பெரும்பாலும் இதை தான் கேட்போம், அப்புறமாட்டு நம்ம ஓகேன்ட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடுவோம். இந்த ரெண்டு வாக்கியங்க, ஆப் கைசே ஹே அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க, மை டீக்கும் அப்படின்னா நான் நலமாக இருக்கிறேன், க்யா ஆப் டீக்கே அப்படின்னா நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த வாக்கியம் பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெயின் மும்பை போகுமா? நான் ஆக்சுவலி பாம்பே ஸ்டேஷனில் இறங்கிட்டு எனக்கு வந்து கல்யாணிலிருந்து தாதர் போகணும், ஓகேங்களா? அப்போ வந்து லோக்கல் ட்ரெயின் நிறையா வருங்க, அங்கே வந்து ட்ராக் அதிகமாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ட்ரெயின் வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். நாம் வந்து இது தான் ஃபஸ்ட் நான் கற்றுக்கிட்டேன், ஏன்னா எந்த ட்ரெயினில் ஏறுதுன்னு நமக்கு தெரியாது. நிறையா தடவை நான் ட்ரெயின் வந்து நம்ம ட்ரெயின் தான் வரும், ட்ரெயின் தெரியாமல் ட்ரெயினே விட்டுருக்குறேன். ஸோ இந்த வாக்கியத்தை பாருங்கள், இந்த ட்ரெயின் மும்பை போகுமா? க்யா ஏ ட்ரெயின் மும்பை ஜாத்தி ஹே, க்யா ஏ ட்ரெயின் மும்பை ஜாத்தி ஹை, அப்படின்னா இந்த ட்ரெயின் மும்பை போகுமா, சரிங்களா? சப்போஸ் இந்த ட்ரெயின் போகாது அப்படின்னா அதுக்கு பதில் பாருங்கள், அவங்க வந்து சொல்லுவாங்க, ஏ ட்ரெயின் நை ஜாயகா, இல்லைன்னா ஏ நை ஜாயகா, ஏ நை ஜாயகா அப்படின்னா இது போகாது, ஏ நை ஜாயகா அப்படின்னா இது போகாது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் போகும்னா ஜாயகா, ஜாயகா அப்படின்னா போகும். நகி ஜாயகி அப்படின்னா, நகி ஜாயகா அப்படின்னா போகாது, ஓகேங்களா? இந்த அட்ரஸ் எங்கு இருக்கிறது? இன்டர்வியூ தான் ஃபஸ்ட்டு போயிருந்தேன். அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸை வச்சுக்கிட்டு தான் கேட்கணும். நமக்கு இங்கிலீஷும் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளூயன்சி கிடையாதுல்ல. ஸோ இங்கே மராத்தி, இங்கே வந்து பாம்பேயில் வந்து ஃபுல் மராத்தி தான், அவங்களும் அவ்வளோ பெரும்பாலும் ஃப்ளூயன்ஸ் இருக்காது, மேக்ஸிமம் ஹிந்தி தான், ஹிந்தி இல்லாட்ட மராத்தி தான். ஸோ இந்த அதுக்கு வந்து பாருங்கள், இந்த அட்ரஸ் எங்கு இருக்கிறது? ஏ அட்ரஸ் கஹா ஹை, ஏ அட்ரஸ் கஹா ஹை,
இல்லைனா ஏ அட்ரஸ் கிதர் ஹை, அப்படின்னா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, ஓகேங்களா? அப்புறம் இந்த அட்ரஸுக்கு நம்ம எப்படி போகணும், எப்படி போக வேண்டும். இப்போ அவங்ககிட்ட அந்த அட்ரஸை கொடுத்துட்டு நான் நம்ம கேட்கணும்ல எப்படி போகணும், கைசே ஜானா ஹை, கைசே ஜானா ஹை, கைசே ஜானா ஹை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க மேக்ஸிமம் இப்படி தான் சொல்லுவாங்க, சீதா சீதா ஜாக்கி லெஃப்ட் மாறும், நேராக போய் லெஃப்ட் எடு அப்படிம்பாங்க. சீதா ஜாக்கி லெஃப்ட் மாறோ அப்படின்னா நேராக போய் லெஃப்ட் எடுக்கிறது. இல்லைனா சொல்லுவாங்க சீதா ஜாக்கி ரைட் லேலோ, நேராக போய் ரைட் எடுங்க. அந்த மாதிரி அவங்க ஹிந்தியில் சொல்லுவாங்க நமக்கு பதில். ஓகே, வா சாப்பிடுவதற்கு செல்வோம். நம்ம கூட வேலை பார்த்த நண்பர் வந்து இதுதான் சொல்லுவார், சலோ காணா காத்தே. அவர் ஆரம்பத்தில் சொல்லும்போது எனக்கெல்லாம் புரியாது, காணா அப்படிங்கன்னா சாப்பாடு, அது மாத்திரம் எனக்கு புரியும். அப்புறமேட்டு சரி அந்த டைம் வந்தவுடனே சாப்பிட தான் கூப்பிட்றாருன்னு நானே அந்த வார்த்தை இந்த வாக்கியத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக. வா சாப்பிடுவதற்கு செல்வோம், சலோ காணா காத்தே ஹே, சலோ காணா காத்தே ஹே, காணா காத்தே அப்படின்னா சாப்பிட போவோம். பதிலுக்கு நம்ம சொல்லணும்ல வா போவோம், சலோ சல்தே ஹே, சலோ சல்தே ஹே அப்படின்னா வா போவோம், வாங்க போவோம், சலோ சலோ சல்தே, வாங்க போவோம். டீ கொடுங்க. மேக்ஸிமம் காலையில் வந்து டிஃபன் வந்து இங்கே பாம்பேயில் வந்து பார்த்திங்கன்னா டீயும் வடாப்பா, வடாப்பானா அந்த ஆளு வடையும் ஒரு ரொட்டிக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க, வடாப்பானு அதுக்கு பேர். ஸோ அதுதான் காலை டிஃபன், டீயும் அந்த வடாப்பாவும் தான். அப்போ இதுக்கு அந்த இந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கிட வேண்டியதாகி போச்சு. ஒரு டீ கொடுங்க, ஒரு டீ கொடுங்கன்னு நம்ம சொல் கேட்போம்ல, அங்கே போயிட்டு எக் சாய்தோ, எக் சாய்தோ, எக் சாய்தோ அப்படின்னா ஒரு டீ கொடுங்க, என்னென்னா எக் கப் சாய்தோ அப்படின்னா ஒரு கப்பு டீ கொடுங்கள், ஓகேங்களா? இதே இது இந்த வடாப்பான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு நாங்கள் கேட்போம் எக் பிளேட் வடாப்பா தோ, எக் பிளேட் வடாப்பா தோ அப்படின்னா ஒரு பிளேட்டு வடாப்பா கொடுங்க. இந்த டீங்கிற இடத்துல வடாப்பா போட்டோம்னா எக் பிளேட் வடாப்பா தோ, ஒரு பிளேட் வடாப்பா கொடுங்க. அப்புறம் வந்து பைசா எவ்வளவுன்னு அவங்ககிட்ட கேட்கணும்ல, அதுக்காண்டி கற்றுக்கிட்டது தான் எவ்வளவு, கித்னா ஹை, கித்னா எவ்வளவு, கித்னா அப்படின்னா எவ்வளவு. பதிலுக்கு 5 ரூபாய் கொடு, அவர் சொல்வார் 5 ரூபாய் கொடு, அதுக்கு ஹிந்தியில் பாருங்கள் 5 ரூபாய் கொடு அப்படிங்கிறதுக்கு 5 ரூபாய் தோ, 5 ரூபாய் தோ. சப்போஸ் 10 ரூபாய் இருந்தால் 10 ரூபாய் தோ, ஓகேங்களா? அப்புறம் ஹோட்டலில் இந்த இது வந்து ஹோட்டலில் போனவுடனே நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கணும் பார்த்தீங்களா, சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது, கானா கானே கிளியே கியா ஹை, கானே கிளியே கியா ஹை அப்படின்னா சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது. ஹோட்டலில் போனவுடனே நம்ம வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்காதில்ல, இந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும், ஃபஸ்ட்டு டேலேருந்து யூஸ் ஆகும். நம்ம பாம்பேயில் இறங்கின உடனே எந்த ஹோட்டல் போனாலுமே இந்த வார்த்தைங்களை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டது பெட்டர். சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது, கானே கீழியே கியா ஹை, ஓகேங்களா? பதிலுக்கு அவர் சொல்லுவார் பூரி ஹை, சப்பாத்தி ஹை, சமோசா ஹை, கச்சோரி ஹை அப்படிம்பார், சரிங்களா? சப்போஸ் பூரி இருக்குது இல்லை சப்பாத்தி இருக்குது அப்படின்னா அவர் சொல்லுவார் ஹை எந்த பூரி ஹை, சப்பாத்தி ஹை, இல்லைனா சாவல் ஹைனா சோறு இருக்குது, ஓகேங்களா? பூரி ஹை அப்படின்னு அர்த்தம். அவர் பதிலுக்கு கேட்பார் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நமக்கு ஹிந்தியில் கேட்பார், ஆப்கோ கியா சாயே, ஆப்கோ கியா சாயே அப்படின்னா உனக்கு என்ன வேணும், ஆப்கோ கியா சாயே, பூரி ஹை, சப்பாத்தி ஹை, சமோசா ஹை அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்து கேட்பார் ஹிந்தியில் ஆப்கோ கேட்ச் ஆகியே அப்படின்னா உனக்கு என்ன வேணும். நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிடலாம், நம்ம ஷார்ட்கட்டாக சப்பாத்தி பூரி எக் பிளேட் அப்படி சொன்னால் கூட போதும், எக் பிளேட் சப்பாத்தி முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து அதை சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை, நான் ஆரம்பத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா
வீடெல்லாம் நம்ம தான் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஃப்ரெண்ட் ரூமில் தான் தங்கியிருந்தேன். ஸோ வீடு கண்டிப்பாக கூட வேலை பார்க்குறவங்ககிட்டலாம் நான் இது தான் கேட்குறது, எவ்வளோ வீடு வாடகை இங்கே எவ்வளோங்க என்னன்ட்டு விசாரிக்கணும்ல. இங்கு வீட்டு வாடகை எவ்வளவு? யஹா மகான்கா கிராயா கித்னா ஹை? யஹா மகான்கா கிராயா கித்னா ஹை? இங்கு வீட்டு வாடகை எவ்வளவு? ஸோ குறைஞ்சது 5000 ரூபா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஹிந்தியில். பாருங்கள் அதுக்கு கம்சேகம் 5000 ரூபியே, கம்சேகம் 5000 ரூபியே, ஓகேங்களா? பேருந்து நிலையம் போக வேண்டும், பேருந்து நிலையம் போக வேண்டும். ஸோ ஆட்டோ வரும், அப்போ வந்து ஷேர் ஆட்டோ தாங்க. நம்ம இங்கேருந்து நான் பஸ் ஸ்டாண்டு போகணும்னா ஷேர் ஆட்டோ இருக்கும், ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும். ஸோ நிறையா ஸ்டேஷன் போகும், ரயில்வே ஸ்டேஷன் போகும், பஸ் ஸ்டேஷன் போகும். நம்ம ஆட்டோவை நிப்பாட்டி அவங்க கேட்பான், ஆட்டோக்காரனே நிப்பாட்டி கேட்குவான் எங்கே போகணும் அப்படின்னு கேட்பான். அப்போ நம்ம அதுக்கு வந்து பதில் பாருங்கள், நாம் பஸ் ஸ்டேஷன் போகணும். அதுக்கு வந்து ஹிந்தியில் பாருங்கள், பஸ் ஸ்டேஷன் ஜானா ஹை, ஓகேங்களா? சப்போஸ் ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியது இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் ஜானா ஹை, அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டும், இல்லை பஸ் ஸ்டேஷன் போகணும். ஸோ எவ்வளோ ஆகுன்னு நம்ம ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிறவங்கட்டெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம சிலப்போ பார்த்திங்கன்னா அது கல்யாணிலேருந்து தானே போகணும், சில நேரம் எனக்கு கல்யாணிலேருந்து மும்பை ஜிஎஸ்டிலாம் போக வேண்டியது இருக்கும். அப்போ நான் அவங்ககிட்ட வந்து கேட்க வேண்டியது இருக்கும், இங்கிருந்து அங்கே செல்வதற்கு எவ்வளவு செலவாகும்? யஹான் சே வஹான் தக் போஞ்சினேமே கித்னா கர்ச்சா ஆத்தா ஹை? யஹான் சே வஹான் தக் போஞ்சினேமே கித்னா கர்ச்சா ஆத்தா ஹை, இல்லைன்னா கித்னா கர்ச்சா லக்தா ஹை, எவ்வளவு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஸோ இந்த 20 sentences தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பாம்பே வந்து கற்றுக்கிட்டது, எழுதி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தாங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடணுன்ட்டு. ஸோ உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ நண்பர்களே.